कामानुदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतो दैकसिन्धोः नामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रसठादिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामहा अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमति कलिगिना सद्वान्ततिग्मां सुजाने निरवधिकरुणाब्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। स्वामी தேசிகன் அருளி செய்த கிரந்தங்களை வைத்து அதிலுள்ள விஷயங்களை எல்லாம் தொகுத்து அதே சமயம் தேசிகருடைய பிரபாவங்களையும் தொகுத்து தேசிக சகஸ்ரநாமமாக திருக்குழந்தை தேசிகன் அருளி செய்தார். அதில் 705 திருநாமம் வரைக்கும் நாம் பார்த்தாச்சு. கடந்த ஒரு 25 திருநாமங்களாக சங்கல்ப சூரியோதயம் நாடகத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. 26வது திருநாமம் ராகவாபியோத்கிருஷ்ட யாதவாபியுதய பிரதஹா. ராகவாபியுதயத்தை காட்டிலும் உயர்ந்ததான யாதவாபியுதயத்தை கொடுத்தவர் என்ன அர்த்தம்? சுவாமி தேசிகன் யாதவாபியுதயம் என்று ஒரு காவியம் செய்திருக்கார், மகாகாவியம், பெரிய காவியம். அதை பற்றி இந்த திருநாமம் 2000 ஸ்லோகத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய உத்தமமான பெரிய காவியம் இது. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியது. அப்போ இதில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் தொகுத்தோம்னா அதுக்கப்புறம் தேசிக சகஸ்ரநாமம் போராது. ஏன்னா இந்த காவியத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்றதுக்கே ஒரு சகஸ்ரம் வேணும். அதே மாதிரி பார்த்தா பாதுகா சகஸ்ரத்தில் இருக்க விஷயங்களை சொல்றதுக்கு ஒரு சகஸ்ரம் வேணும். இப்படி சகஸ்ரம் சகஸ்ரமாக நிறைய சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம், அத்தனை விஷயங்கள் இருக்கும். அதனால யாதவாபியுதயத்தை அருளி செய்தார் அப்படின்னு ஒரே ஒரு திருநாமம் மாத்திரம்தான் அதில் சொல்லியிருக்கார். யாதவாபியுதயத்தில் என்ன விஷயங்கள்லாம் அங்கே போய் பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் திருவுள்ளம் போல இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பு அழகாக சாதிச்சிருக்கார், ராகவாபியுதய உத்கிருஷ்ட யாதவாபியுதய பிரதஹா. ராகவாபியுதயத்தை காட்டிலும் உயர்ந்த யாதவாபியுதயத்தை அருளி செய்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ ராகவாபியுதயம்னு ஒன்று இருக்கு, அதை காட்டிலும் இது உயர்ந்ததா இருக்கு என்று கிடைக்கிறது. சுவாமி தேசிகன் சரித்திரத்துல இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. பெண்டிவ கவி என்று ஒருத்தன் இருந்தான், அவன் தான் தான் பெரியும் கவி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். பெண்டிவம் அப்படின்னாலே அது பெரிய வாத்தியம், அது ஊர் முழுக்க பறை சாற்றக்கூடிய ஒரு வாத்தியம் அது. அதனால இவன் தான் பெரிய கவி அப்படின்னு ஊர் முழுக்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, ஊரும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா இவனையும். சுவாமி தேசிகன் வந்து கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு அவருக்கு விருதம் வரைச்ச அது பல பேருக்கு பொறுக்கல. கவிகளுக்குள்ளே சிரேஷ்டர்னு அர்த்தம், கவிகள்னா இவர் இவெல்லாம் அவ்வளோ பெரிய கவியா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தார் ஆகாது. பொதுவாக பண்டிதர்களுக்கெல்லாம் ஒருத்தர் கொடுத்தால் ஆகாதுன்னு சொல்லுவா, ஏன்னா நீ என்ன பெரிய பண்டிதனா, நானும் தான் அந்த பண்டிதன் அப்படின்லாம் ஒரு செருக்கு ஒன்று இருக்கும். நம்ம ஸ்ரீமத் ராமானுஜ சித்தாந்த பண்டிதர்களுக்கு வராது, ஏன்னா இவா எல்லாரும் தாசபாவத்தில் ஊறினவர்கள். நீர் பெரியவர், நான் தாசன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆச்சாரியா நமக்கு அது சொல்லி கொடுத்துருக்கா. அது இல்லை அப்படின்னா அப்போ வித்தியினால ஒரு கௌரவம் அதிகமாகணும்னா அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரத்தான் வரும். அப்போ கவியா எத்தனையோ பேர் இருந்திருக்கா அந்த காலத்துல இருப்பா, அவர்கள்லாம் நாம தான் பெரிய கவி, இவர் என்ன பெரிய கவி, இவர் கவிதாக்கிய சிம்மன் கொண்டாடுறாளே அப்படின்னு அதுல அவளுக்கு பொறாமை வரலாம்.
கவிதாக்கிய சிம்ஹங்கிறது ஸ்ரீரங்கத்துல சீ வைஷ்ணவ அவர்கள் கொடுத்தது தேசிகனுக்கு. அப்ப சீ வைஷ்ணவா ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்துக்கிறாப்பா கவி சிம்ஹம்னும் சார்த்திக சிம்ஹம்னும். உண்மையில அவருக்குன்னு அவ கொடுத்ததே தவிர உண்மையில அவர் ஒன்றும் பெரிய கவி கிடையாது அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒருத்தர் தான் டிண்டிக கவின்னு. ஏதோ கவிதாக்கிய சிம்ஹம் யாரோ சொல்லிட்டா எடுத்தான்னா உண்மையில நீர் பெரிய கவியா அப்படின்னு தெரியணும் அப்படின்னு அதற்காக தேசியன் கிட்ட சொல்லி மகாகாவியம் பண்ணணும்னார். மகாகாவியம் பண்ணாதான் பெரிய கவியன்னு ஒத்துக்க முடியும். சாதாரண காவியங்கள்லாம் பண்ணா போறாது. சங்கல்ப சூரியதும் நாடகம் சின்ன நாடகமா இருக்கு. சுபாடித நீவின்னு ஒரு சின்ன காவியம் இருக்கு. ஹம்ச சந்தேசம்னு ஒரு சின்ன காவியம் இருக்கு. ஸ்தோத்திர காவியங்கள் சின்ன சின்னதா எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் போறாது, மகாகாவியம் ஒண்ணு பண்ணணும், அது பண்ணாதான் உங்க கவின்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். நான் ஒரு மகாகாவியம் பண்ணிருக்கேன் பாரும் அப்படின்னு தான் பண்ண மகாகாவியத்தை காமிக்கிறான். அதுக்குதான் ராகவாபிதயம் என்ன பெயர். ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை மகாகாவியமா பண்ணிருக்கான் அவன். இந்த மாதிரி உம்மால பண்ண முடியுமா? மகாகாவியம் பண்ண முடியாட்டா அப்புறம் கவின்னே உங்க ஒத்துக்க முடியாது. எப்படி கவி தார்க்கிக சிம்மமா, கவி சிம்மமா எப்படி ஆக முடியும் அப்படின்னா, அந்த காலத்தில் பெரிய பெரிய கவிகள்லாம் மகாகாவியங்கள் பண்ணவா. சம்ஸ்கிருதத்தில் மகாகாவியம்னு ஒன்று இருக்கு. நகரார்ணவ சைலர்த்தோ சந்திரார் கோதய வர்ணனம், நிறையா சர்க்கங்கள் இருக்கணும், ஆயிரக்கணக்கில் ஸ்லோகங்கள் இருக்கணும், நிறையா வர்ணனங்கள்லாம் இருக்கணும். நகர வர்ணனம், நதி வர்ணனம், மலை வர்ணனம், ரிது கால வர்ணனம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வர்ணனங்கள்லாம் இருக்கணும். நிறையா ரசங்கள், சிங்கார ஹாஸ்ய கருண ரௌத்ர வீர பயானகான்னு சொல்லக்கூடிய நவரசங்கள், அந்த ரசங்கள்லாம் அழகா இருக்கணும். ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லும்படி ஆனந்தமா இருக்கணும். இப்படி எல்லாம் சேர்த்து பெருசா ஒரு காவியம் ஒன்று பண்ணணும் அப்படின்றது அதுக்கு மகாகாவியம் பெயர். சம்ஸ்கிருதத்தில் அஞ்சு மகாகாவியங்கள் இருக்கு, பஞ்ச மகாகாவியங்கள் என்ன சொல்லுவா. அதுல கவி காளிதாசன் பண்ணதே ரெண்டு. காளிதாசன் தான் ரொம்ப பெரிய கவி, கவிகளுக்குள்ளே சிரேஷ்டமான கவின்னு காளிதாசனுக்கு பெயர் பொதுவா. எல்லா பாஷையிலுமே சேர்த்து சிரேஷ்டமான கவின்னு பெயர் காளிதாசனுக்கு. காவியங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். காளிதாசன் பண்ண ரெண்டு மகாகாவியம் வந்து ஒன்னு ரகுவம்சம் என்னும் பெயர், ரெண்டாவது குமார சம்பவம் என்னும் பெயர். ரகுவம்சங்கிறது ரகு மகாராஜனுடைய வம்சத்தை பற்றினது. குமார சம்பவம் அப்படிங்கிறது குமாரன்னா சுப்பிரமணியன் முருகன். அவர் வந்து பரமசிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் முருகன் பிறந்தான்னு சொல்றார். எப்படி பிறந்தான் அப்படின்னு அதை பத்தி ஆன ஒரு காவியம் அது. இது ரெண்டுமே மகாகாவியம். இதை தவிர வேற சில மகாகாவியங்களும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. பாரதிங்க மகாகாவி பண்ணது கிராதார்ஜுனியம் அப்படின்னு அர்ஜுனனுடைய சரித்திரம் அது. மாகன் ஒரு கவி பண்ணது சிசுபால வதம் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணனுடைய சிசுபால பதத்தை பண்ணி பட அந்த காவியம். நைஷதன் ஒரு கவியானது ஸ்ரீஹர்ஷன் பண்ணது நைஷத காவியம்னு ஒண்ணு, அது நலமகாராஜனுடைய சரித்திரத்தை பத்தி. இப்படி இது அஞ்சுக்கும் பஞ்சமகாகாவியங்கள் அப்படின்னு பெயர். ரொம்ப பிரசித்தம் தமிழ்ல கூட மகாகாவியம்னு சொல்லிட்டு இருக்கா. ஐம்பெரும் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியம்னா பஞ்சமகாகாவியங்கிறது தான் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரம் முதலானதெல்லாம் சொல்லியிருக்கா. சம்ஸ்கிருதம் மாதிரி நம்மளும் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவளும் சொல்லியிருக்கா. அதனால இப்படி மகாகாவியங்கள்ங்கிறது ரொம்ப மகாகவிகள் பெரிய பெரிய கவிகள்லாம் பண்ண மகாகாவியம் சமஸ்கிருதம் அந்த காலத்தில் பிரசித்தமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு மகாகாவியம் ஒருத்தர் பண்ண முடிஞ்சா உண்மையிலே பெரிய கவியாக தான் இருக்கும். சாதாரண கவிகள்லாம் ஸ்லோகம் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் இவெல்லாம் அனாயாசம் ஸ்லோகம் பண்ணுறவாளாக இருக்கணும், அனாயாசம் வர்ணனங்கள்லாம் பண்ணுறவாளாக இருக்கணும். நமக்கே திடீர்னு கொடுத்து ஒரு சமுத்திரத்தை குறித்து வர்ணனம் பண்ணு அப்படின்னா நம்ம எவ்வளோ பண்ண முடியும்? சமுத்திரத்தை குறித்து வர்ணம் பண்ணால் ஒரு புக்கம் எழுதலாம், அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். ஆனால் ஸ்லோகம் ஸ்லோகமாக எழுதுவா, 100 ஸ்லோகங்கள்லாம் எழுதுவா. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரம்னு சாதிச்சார், பாதுகை பற்றி 1000 ஸ்லோகம் பண்ணார். கங்கா சகஸ்திரம் ஒன்று ஜெகநாத பண்டிதன் ஒருத்தர் பண்ணார் கங்கா சகஸ்திரம், கங்காவை பற்றி 1000 ஸ்லோகம் பண்ணுறார். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான சக்தி இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு தோணி நல்ல கவியாக இருந்தார்னா அவனுக்கு மேலே மேலே புதிய புதிய விஷயங்கள்லாம் தோணும், எப்படி இப்படி சொல்லலாம்ங்கிறதெல்லாம் தோணும். சாதாரண மனுஷனுக்கும் கவிக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால
நீ மகாகாவியம் பண்ணுவீரா உம்மால் அதை முடியுமானால் அப்பதான் உங்க கவிதாக்கீக சிம்மன்னு சொல்லலாம், கேட்டா சொல்ல முடியாது அப்படின்னு அவன் வந்து சொன்னானா சுவாமி தேசிகன் வந்து சரி இதுவும் பெருமாளுடைய ஆஜ்ஞை, அவருக்கு எல்லாமே பெருமாளுடைய ஆஜ்ஞை தான் சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மகாகாவியம் ஒன்று பண்ணார், அதுதான் யாதவாபிநயங்கிற மகாகாவியம். அவன் ராமனுடைய சரித்திரத்தை சொன்னான், சரி நல்ல சந்தோஷம் நான் யாதவன் அப்படின்னு கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு மகாகாவியத்தை செய்துள்ளார். இந்த காவியத்தை பார்த்துட்டு அவன் கவிதார்க்கிக சிம்மங்கிற பிருதம் இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது உமக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது அப்படின்னு சேவிச்சுட்டு போனானா. கவிகளுக்குள்ளே உமக்காவது சிரேஷ்டமான கவி இருக்க முடியாது, ஏன்னா அந்த காவியம் அத்த உத்தமமான காவியம், யாதவா பிருதங்கிற காவியம் கவிகளுக்கெல்லாமே ரொம்ப ஆந்திரத்தை தரக்கூடிய உத்தமமான ஒரு காவியம், அது ரொம்ப ரசமா இருக்கும். அதனால் அவன் கீழ் வந்து சேவிச்சுட்டு போனானா, இந்த விருது உமக்கு தான் தகும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு காவியத்தை பண்ண நீ சாதாரணமான ஒரு கவி கிடையாதுன்னு விட்டாங்க, சாதாரண கவியா இருந்தா இப்படி எல்லாம் பண்ண முடியாது, இது ஏதோ அவதார புருஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் யோசிச்சான். இவர் அவதாரம்னா எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார், பொதுவாக ஒரு அவதாரம் அப்படின்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கும், பெரிய பிரயோஜனம் இருக்கும், சாதாரண பிரயோஜனம் இருக்காது, ஏதோ சமுதாயத்துல பெரிய ஒரு பிரயோஜனம் வரத்துக்காக தான் அவதாரம் அப்படிங்கிறதே வரும். அப்போ எந்த ஒரு பெரிய பிரயோஜனத்துக்காக ஒரு அவதாரம் அப்படின்னு பார்த்தா அப்பதான் தெரிஞ்சது வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் காப்பாற்றுறதுக்காக, வைதிக தர்மங்கள்லாம் பெரிய ஆபத்தோடு கூட இருந்தது. வேதே சஞ்சாத கேதே முனிஜன வசனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலி கலுஷவசாதே சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோகோ சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு ஸ்லோகம். இந்த டில்லி கவி பண்ண ஸ்லோகம் தான் அது, அவன் தேசியம் குறித்து தில்லி உதவி பண்ண ஸ்லோகம் நாம் இப்பவும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஸ்லோகம் தான் அவன் பண்ணதே இப்போ நாம சொல்லிட்டு இருக்கோம். அவன் இந்த அவதார ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அவன் விஷ்ணு கண்டா அவதாரான்னு சொல்றவன், கண்டா அவதாரம் எதனால வந்தது, இதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான். வேதே சஞ்சாத கேதே, வேதத்துக்கே ரொம்ப கஷ்டம் வந்துருத்தான், வேதத்துக்கு எல்லாரும் அபார்த்தங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, உபயத்துகள்லாம் வேதத்தோ அர்த்தங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்ல, வைதிக தர்மங்கள்லேருந்து மாறி போகும்படி இருந்தது, வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள் எல்லாம் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது போய் வைதிக தர்மங்களை அனுஷ்டானம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும், பக்தி இருந்தா போறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிரச்சாரம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து வேதத்துக்கே கஷ்டம் வந்துதான். வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாபமானே, முனிஜனங்கள்லாம் சொன்ன ஸ்மிருதிகள்லாம் நித்திய அவமானம். ஏன்னு கேட்டானா, ஸ்மிருதிகள் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு வைதிகர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வைதிக மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்றவர்களே, வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லிக்கூடியவர்களே, ஸ்மிருதிகள்ல சொன்ன அர்த்தங்களை எல்லாம் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா அந்த ஸ்மிருதிகள் மகரிஷிகள் அருள் செய்த ஸ்மிருதிகளுக்கு எல்லாம் அவமானம் ஆயிடுச்சு. சங்கி இரண்டே சர்வ வர்ணே சதி, எல்லா வர்ணங்களும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நிஷ்பிரமானே புராணே, என்ன அப்படியா புராணம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இதுக்கேற்ற மாதிரி தான் அதுவும் இருக்கும். புராணத்தினுடைய வாக்கு விஷ்ணு புராணத்துலாம் எத்தனையோ பிராமண தர்மங்கள் சத்திரிய தர்மங்கள்லாம் நிறைய இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்துல பிராமண சத்திரிய வைச்ச தர்மங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த வர்ணாசிரம தர்மங்களே இல்லை அப்படின்னா அப்போ புராணமும் இல்லைன்னு ஆயிடும். மாயாவாதே சமோதே, மாயாவாதம் ஜெகத்தெல்லாம் மிச்சியா அப்படின்னா ரொம்ப ஆனந்தங்கிறான் எல்லாரும், ரொம்ப ஆனந்தம் வாசம் தான், மாயாவாதத்துக்கு தான் சந்தோஷம் எல்லாருக்கும், ஒன்றும் கிடையாது எல்லாம் போய் தான், எல்லாம் போய் தான் அப்படின்னா ஆமாம் எல்லாம் பொய்னா. கலி கலு சவசாதே, என்ன கலியனுடைய கோலாகலம், சூன்யவாதே விவாதே, சூன்யவாதம்னு ஒன்று இருக்கு பௌத்த மதத்தில், அதுக்கு விவாதமே கிடையாது, எல்லாரும் ஏற்றுக்கிறேன். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது தர்மமே ஒன்றும் இல்லாது போகும்போது தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய
சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவான் சொல்லிருக்க அப்படின்னால இப்போ தர்மத்துக்கு பெரிய ஆபத்து ஒன்று வந்திருக்கு அப்படின்னால வேத ஸ்ருதிகள் இத்திகாசங்கள் புராணங்கள் எல்லாமே இருக்கிறடம் தெரியாது போகும்னு ஆகும்போது இந்த தர்மத்தை ரட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக யோ பூத் யார் அவதாரம் பண்ணார் அவர் தான் பகவான் விஷ்ணு கண்டா அவதாரா அப்படிங்கிறவர் அவதாரம் பண்ணார் அப்படின்னு இந்த அவதாரத்தினுடைய ரகசியம் ஒன்று இருக்கு எதுக்காக இந்த அவதாரம் அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணலைன்னா இன்னைக்கு வேதம்ங்கிறதே இருக்காது வைதிகம்ங்கிறதே இருக்காது ஒன்றும் இருக்காது எல்லாம் இப்படியே போயிருக்கும் நம்ம மதத்தை வைதிக மதத்தை மாற்றி அதை கொடுத்தது பாஷ்யகாரர்லாம் கட்டி காத்தது இந்த வைதிக மதம் அப்படிங்கிறத கட்டி காப்பாற்றியிருக்கா வைதிக கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணியிருக்கா ஆனால் அதுக்கே ஒரு பெரிய ஆபத்து பலவிதமாக வெளியிலிருந்தும் உள்ளிலிருந்தும் இப்படியெல்லாம் வரும்போது இந்த வைதிகமாக கட்டி காப்பாற்றி இன்னைக்கு என்ன ஆச்சுங்க எதா வைதிக மதமாக இருக்கு இன்னைக்கு மொத்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே பரம வைதிகர்களாக எல்லாருமே அனுஷ்டானங்கள்லாம் செய்பவர்களாக எல்லாருமே வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் மதிப்பவர்களாக எல்லாருமே உபநயனம் விவாகம் முதலான சம்ஸ்காரங்கள்லாம் செய்பவர்களாக இருக்கான்னா அதுக்கு காரணம் சுவாமி வேதாந்த தேசியம்தான் ஏன்னா எங்கேயோ பார்த்து மாறி போகும்படி இருந்தது அது இல்லாமல் அதை காப்பாற்றி கொடுத்தார் சுவாமி வேதாந்த தேசியன் அப்படிங்கிறது அவருடைய அவதார ரகசியம் இதை அவர் கண்டுபிடிச்சார் ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இப்படி ஒரு சம்பவம் ஒன்று இருந்தது அதனுடைய நமக்கு பலனா என்னன்னு கேட்டான்னா இந்த வைதிக மார்க்கம் கிடைச்சது மாத்திரமில்ல யாதவா விதயம் அப்படின்னு ஒரு பெரிய காவியமே கிடைச்சிருக்கு யாதவா விதயத்துல ரொம்ப பெரிய காவியம் இது மொத்தம் 24 சர்க்கங்கள் இருக்கு கஷேமதம் காவிய ரத்னம் கஷேமத்தை கொடுக்கக்கூடியது இது காவிய ரத்னம் சிரேஷ்டமான காவியம் அப்படின்னு சுவாமி தேசியனே கடைசியிட்டு சொல்றார் இதை பத்தி இந்த காவியத்தை பத்தி கிருஷ்ண சரித்தம் யாதவன்னா எது குலத்துல வந்த கிருஷ்ணன் அவனுடைய சமர்த்தியை பத்தி சொல்றபடினால யாதவா விதயம் அப்படின்ற இதுல வந்து சுவாமி தேசியம் குறிப்பா பல விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்க பல விஷயங்களை குறிப்பா அதாவது நமக்கு காட்டி கொடுத்துருக்க அதுல ஒன்னாவது என்னன்னு கேட்டான்னா காவியங்கள்லாம் பண்ணும்போது பகவானை பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு காவிய ஆலாபாம்ச வர்ஜயேதுன்னு ஒரு வசனம் இருக்கு காவிய ஆலாபங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்ப இந்த காவியம் ஏன் பண்ணார் இவர் அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னா பகவானை பத்தி காவியங்கள் பண்ணலாம் மற்ற காவியங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம் வாய்கொண்டு மானிடம் பாடுவந்த கவியே நல்லேன் ஆய் கொண்ட சீர் வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உடன் என்று அம்மாவார் அருளி செய்கிற ஒரு மனுஷனை பாடுறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை நான் எதுக்கு பாடணும் பகவானே எனக்கு இருக்கான் எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனும் வந்து பகவான் இருக்கும்போது நானு தேவம் சேவிக்குமே நிச்சயம் மகே பகவான் தான் சேவிப்பேன் இன்னொருத்தர் நான் எதுக்கு சேவிக்கணும் அப்படின்னு பல இடத்துல சொல்றார் அதனால காவியங்கள்லாம் சாதாரண மனுஷனை பற்றியாக காவியங்கள் இருந்தால் அது தேவையில்லை இப்ப என்னங்க கேட்டா பகவானை பற்றி இருக்கணும் அப்படிப்பட்ட காவியங்கள் வேணும் அப்படிங்கிறதாக சுவாமி தேசியன் இதுலேருந்து குறிப்பாக சொல்றார் ஏதோ விதய காவியம் பண்ணபடினால அதுக்கப்புறம் இந்த திருநாமத்துக்கு பல அர்த்தம் வச்சுக்கலாம் நாமளே முக்கியமாக குறிப்பாக ஒரு அர்த்தம் என்ன கேட்டால் உத்கிருஷ்ட யாதவா விதய உயர்ந்ததான யாதவா விதயம் அப்படிங்க அப்படின்னால பல விதத்தில் இந்த காவியத்துக்கு ஒரு வசதி இருக்கு இந்த யாதவா விதயம் காவியத்துக்கு அது எல்லாத்தையுமே இந்த திருநாமத்தில் மனசில் வச்சுருக்கேன்னு அர்த்தம் குறிப்பாக ராகவா விதயத்தை காட்டிலும் உயர்ந்த அப்படின்னா அந்த டெல்லி வகவி பண்ண காவியத்தை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் காளிதாசனுடைய ரகுவம்சத்தை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் ராகவா விதயம்னா காளிதாசன் வந்து ரகுவம்சம்னு புஸ்தகம் பண்ணியிருக்கான் ரகுவனுடைய வம்சம் அது ரகுவனுடைய வம்சத்துலதான் பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் அவன்தான் அவருக்கு ராகவன் திருநாமம் காளிதாசன் ரகுவனுடைய அப்பா திலீபன் பெயர் அந்த திலீபன் கதையிலேருந்து ஆரம்பிச்சு அந்த திலீபனுக்கு ரகுங்கிறவன் எப்படி பிறந்தான் ரகு சக்கரவர்த்தி அவன் எப்படி பிறந்தான் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறான் ஏன்னா வைதிகமாக வசிஷ்டருடைய அனுகிரகத்தான பிறந்திருக்கான் அவன் அதனால அதுலேருந்து ஆரம்பிச்சு அவெல்லாம் பெரியவர்கள் திலீபன் ரகு இதெல்லாம் ரொம்ப மகாபாகவதர்கள் இவர்கள்லாம் பகவானை ஆராதனம் பண்ணவர்கள் அதனால்தானே பெருமாள் வந்து அந்த குலத்தில் அவதாரம் பண்ணி ராகவன் பெயர் வச்சுக்கிறார் ரகு குலத்தில் வந்த அப்படின்னா ராகவனுங்கிற திருநாமத்தை பெருமாளே ஏற்றுக்கிறார் அப்படின்னா ரகு எப்படிப்பட்டவனாக இருக்கணும் பார்க்கணும்
அந்த வம்சம் ஹரிச்சந்திரன், அதுக்கப்புறம் பகீரதன் முதலான மகாராஜாக்கள்ல இருந்த இடம். ரொம்ப ரொம்ப பிரசித்தமானவர்கள் ஹரிச்சந்திரன், இக்ஷ்வாகு, அப்புறம் பகீரதன், அப்புறம் கட்வாங்கன், இந்த மாதிரி பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் இருந்து புகழ்பெற்ற ஒரு வம்சம் அது. சூரியனுடைய வம்சம் அது. அம்பரீஷன் மகாராஜாங்க தான் இருந்தார். அதுல தான் அந்த பகீரதன், அதுல தான் அந்த திலீபன்கிறவர், அதுல தான் ரகு அப்படிங்கிற அந்த காளிதாசன் கணக்குப்படி பார்த்தான்னா திலீபன், திலீபனுடைய பிள்ளை ரகு, ரகுனுடைய பிள்ளை அஜன் பேர், அஜனுடைய பிள்ளை தசரதன் அப்படின்னு வருது. அதுல தசரதனுடைய பிள்ளை ஸ்ரீராமன், ஸ்ரீராமனுடைய பிள்ளை லவகுசன். அதுச்சு மேல அந்த வம்சத்தை நிறைய சொல்றார் காளிதாசன். ரகுவம்சத்துல ரொம்ப பிரசித்தம். காளிதாசன் தான் மகா 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 கவி அப்படின்னு பெயராச்சு. அப்போ சுவாமி தேசிகன் பண்ண இந்த யாதவாபிநயம் அப்படிங்கிற காவியமானது காளிதாசனுடைய ரகுவம்சத்தை காட்டிலும் வசதியா இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு இந்த திருநாமத்துல இருக்கு. ராகவாபிநயன ரகுவம்சத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு காவியத்தை பண்ணவர். பொதுவாக தேசிகனுடைய ஸ்லோகங்கள் எல்லாமே காளிதாசனுடைய ஒரு தாக்கம் உண்டு. பொதுவாக பல இடத்துல பார்க்கலாம். ஹம்ச சந்தேசத்துல உண்டு. ஹம்ச சந்தேசம்ங்கிறது தேசியம் பண்ணா காளிதாசனுடைய மேகதூத்தத்தை பார்த்து பண்ணது. இது மேகதூதத்தை காட்டிலும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதுதான். மேகதூதம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம் சம்ஸ்கிருத காவிய லோகத்துல. சம்ஸ்கிருத லிட்டரேச்சர் சொல்றாரு, அதுல மேகதூதம்ங்கிறது ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பிரசித்தம். அதே மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தான் பெருமாள் விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஹம்ச சந்தேசம் பண்ணது, ஹம்சத்தை தூது விடுறதா. அதே மாதிரி இங்க ரகுவம்சத்தை காட்டிலும் சிரேஷ்டமா இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணதுதான் இந்த யாதவாபிநயம் அப்படிங்கிறது. அதுல சுவாமி தேசிகனுக்கு பெரிய அளவுல விஜயம் கிடைச்சிருக்கு. அது மகான்கள் எல்லாம் கொண்டாடி இருந்தா இன்னைக்கும் நம்ம ஸ்ரீவைஷ்ணவ மகான்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருமே கொண்டாடுறோம் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் கொண்டாடி இருக்காங்க. அதுல எப்படி காளிதாசனை காட்டணும், காளிதாசனுடைய கவி, காளிதாசனுடைய கவிதையும் விஜயம்படியாக பல விஷயங்கள் இதுல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அதே ரொம்ப விஸ்தாரமாகும். ஆனா அதெல்லாம் இந்த திருநாமத்துல ஒரு விஷயம். அதே மாதிரி நாம சொன்னது மாத்திரம் இல்ல, எல்லாருமே ஒத்துன்னு இருக்காங்கிறதுக்கு சாட்சி தான் அப்பைய தீட்சிதர். அவர் வந்து இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்பைய தீட்சிதங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு மகான். அவர் அத்வைதி, நிறைய கிரந்தங்கள் பாடியிருக்கார், நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அவர் பரமசிவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றார். அவர் வந்து 100 கணக்கில் கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய ஸ்தோத்திரங்கள், நிறைய சாகித்ய கிரந்தங்கள், நிறைய சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாமே நிறைய பண்ணி ரொம்ப ரொம்ப பிரசித்தமானவர். அவர் வந்து இந்த யாதவாபிநயத்துக்கு அவர் ஒரு வியாக்கியானம் ஒன்று சாதிச்சிருக்கார். இந்த வியாக்கியானத்தோட புஸ்தகம் கிடைக்கிறது, இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கா. அதுல வியாக்கியானம் நிறைய அபூர்வ அர்த்தங்கள் நம்ம விசிஷ்டாத்வைதமாகவும் நல்லா தெரிஞ்சவர். அவர் விசிஷ்டாத்வைதத்திலே கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அத்வைதி பிரதானமா விசிஷ்டாத்வைதமும் நிறையா தெரிஞ்சவர். அதனால சாதாரணமாக தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய பண்டிதர். அவர் வந்து வியாக்கியானம் பண்ணி ரொம்ப அழகான வியாக்கியானம், மொத்த சோத்து எல்லா சோதும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் அதுல நடுவில் ஒரு விஷயம் அழகாக சொல்லிடுறார். இத்தம் விசிந்தியா சர்வத்ர பாவா சந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி அப்படிங்கிறார். ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது பல அர்த்தங்களும் இருக்கு, அந்த ஸ்லோகத்துக்கு பல பாவங்கள் இருக்கு. அந்த பாவங்களை எல்லாம் நிறைய எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்லோகம் பண்ற கவிதார்த்திக சிம்மன் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசியன் இருக்காரு. இவருடைய ஸ்லோகங்கள்ல ஒவ்வொரு பதத்திலையும் நிறைய பாவங்கள் இருக்கு. இத்தம் விசிந்தியாக சர்வத்திர எல்லா ஸ்லோகத்திலையும் பல பாவங்கள் நம்ம யோசிச்சு பார்க்க நிறைய கிடைச்சுட்டே இருக்கும், பாவங்கள் குறையவே குறையாது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இது பூர்த்தியா சொல்லணும்னா அப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 10 பக்கம் வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னா 2000 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கு. அப்போ இதுக்கு எவ்வளோ பெரிய வியாக்கியானம் பண்ணுறோம். அதனால நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டால் அந்த பாவார்த்தங்கள் எல்லாம் சுருக்கிக்க போறேன், இனிமேல் எதையும் சொல்லிக்க போறது இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்கன்னுட்டேன். நான் தேவையான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஏதாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மாத்திரம் சொல்லிட்டு நான் உட்பட போறேனே தவிர பாவார்த்தங்கள் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து பார்த்தான்னா பதே பதே ஒவ்வொரு பதத்திலையும் பாவார்த்தம் கிடைக்கும். அதெல்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்கன்னுட்டேன். இத்தம் சிந்தா சர்வத்திர பாவா சந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவியேஷு லலிதேஸ்வரி. எப்படி இவருக்கு அப்படி வந்திருக்குங்கிட்டா அதான் கவிதார்க்கிக சிம்மம் வந்து. அதனால அவருடைய லலிதமான காவியங்கள்ல கூட அப்படின்னு ஏகப்பட்ட பாவங்கள்லாம் இருக்கு. அவர் விளையாட்டா அவர் ஸ்லோகம் சொன்னா கூட அதுக்கு அர்த்தம் வருது, அதுல எத்தனையோ பாவங்கள் இருக்கு. அதனால அப்பைய தீட்சிதர் வந்து
அந்த மாதிரி கொண்டாடிட்டார். பல ஸ்லோகங்களுக்கு பல விசேஷ அர்த்தங்கள்லாம் எழுதியிருக்கார் அவர். ஆக எல்லாருமே கொண்டாடும்படியாக உத்கிருஷ்டமான உயர்ந்ததான ஒரு காவியமா இருந்திருக்குங்கிறது தான் உத்கிருஷ்ட யாகவ யாதவாபிதய பிரதா அப்படின்னார். இது காளிதாசனுடைய காட்டிலும் எப்படி உத்கிருஷ்டமா இருந்தது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு உதாரணம் கூட சொல்ல முடியும் நமக்கு. ஒன்னு ஒண்ணு பார்த்தா நிறைய விஷயம் கிடைக்கும், ரெண்டு மூணு உதாரணமும் சொல்ல முடியும். ஒரு உதாரணம் என்ன கேட்டா, சத்யா சௌரி கதா ஸ்வாதா ஸ்தானே மந்த தியாம் அபி அமிர்தம் யதி லப்யேத கின்ன கிரஹ்யேத மாணவைஹி. மூணாவது ஸ்லோகம் இதுல காளிதாசன் வந்து ரகுவம்சம் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுல ஆரம்பத்துல இந்த ரகுவம்ச பெருமையை சொல்றதுக்கான யோகியதை எனக்கு இல்லை, நான் ஏதோ சாதாரணமானவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். கொ சூரிய பிரபவோ வம்சா கொச்ச அல்ப விஷயாமதி, சூரியனுடைய வம்சங்கிறது எங்க இருக்கு, ஏதோ அல்பமான புத்தி உள்ள நான் எங்க இருக்கேன். திதீர்ஷு துஷ்கரம் மோகாது உடுப்பே நாஸ்தி சாகரம். என்ன பண்ண போறேன்னு கேட்டானா, சின்ன ஒரு படகை எடுத்துட்டு சமுத்திரத்தை தாண்டி போறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி சின்னதா கொஞ்சம் ஞானத்தை வச்சுட்டு நான் சூரிய வம்சத்தின் பெருமை சொல்ல போறேன் அப்படிங்கிறது. சமுத்திரத்தை தாண்டி போகணும்னா பெரிய கப்பல் வேணும், ஏதோ சின்னதா ஒரு சின்ன குளம் இருந்தா அதை தாண்டி போறதுக்கு இல்லை ஏரியில போறதுக்கு வேணா படகு உபயோகப்படும். ஆனா ஒரு பறகு கையில எடுத்து நான் சமுத்திரத்தை தாண்டி போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் ஞானத்தை மாத்திரம் வச்சுட்டு நான் வந்து சூரியனுடைய வம்சத்தை சொல்ல போறேன் அப்படிங்கிறது வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிற பரிகாச விஷயமா இருக்கு அப்படிங்கிற. அதுதான் உத்பா குடி பவா மனஹா, நான் ஏதோ கையை தூக்கிட்டு சின்ன பையன் மரத்து மேல இருக்கிற பழத்தை பறிக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் ஒருத்தன் சின்ன குழந்தை ஒண்ணு கை தூக்கித்தான் அந்த மாதிரி எங்கதான் ஆகி போச்சு. வம்ச பெருமை சொல்றேன் நான் ஆரம்பிச்சு குழந்தை கை தூக்கினா மரத்துல மேல இருக்கிறது விட்டுமா, அதெல்லாம் நான் இது சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்போ மந்த கவிய சப்ரார்த்தி கணிஷ்யா மிக அபஹாசியம், மந்தன் நான் மந்தன் முட்டாள், ஆனா கவிய சப்ரார்த்தி கவியுடைய எசஸ் எனக்கு கிடைக்கணும்னு ஆசையா இருக்கு, நானும் ஒரு கவி ஆகணும்னு ஆசைப்படுறேன். கடைசியில எல்லாரும் என்ன பரிகாசம் பண்ணுவா, பிராம்சு லப்தே பலே லோபாத் உத்வா குறிவாமனஹா, ஏதோ பெரிதா ஆல்ரெடி இருக்கிறவன் அப்படி கஷ்டப்பட்டு மரத்தினுடைய கிளையிலேருந்து பழத்தை எடுக்கலாம், சின்ன குழந்தை பிஞ்சு குழந்தை அது இப்படி விதா தத்துவத்து நடந்து வந்து அந்த பழத்தை எடுக்கணும்னு கையை நீட்டித்தனா உடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம் கேட்டா பரிகாசம் பண்ணுவோம், சிரிப்போம், அந்த குழந்தை பாரு அதுக்கு அந்த பழம் வேணுமா ஏன்னா அப்படின்னு சிரிப்போம், ஏன்னா அதனால எடுக்க முடியாதுன்னு தெரியும், அந்த மாதிரி என் கதை இருக்கு அப்படின்னு காளிதாசன் சொல்லிக்கிறான். அதனால தான் அதிகமாக ஒன்றும் தெரிந்தவன் அப்படின்னும் கடைசியில் வால்மீகியினுடைய அனுகிரகத்தினாலே அவர் போன வழியில் தான் போக போறேன் அப்படின்னும் இப்படிலாம் ஆரம்பிக்கிறான். ரொம்ப அடக்கத்தோடு கூட, அதாவது ரொம்ப வினயத்தோடு கூட காளிதாசன் முதலில் பண்ண ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமி தேசியம் ஒரே ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார், சத்யா சௌரி கதா ஸ்வாதா ஸ்தானே மந்த தியாம் அபி, நானும் மத புத்தி தான் ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் என்ன கேட்டானா, சௌரி கதா பகவானுடைய கதை, பகவானுடைய கதையை சொல்றதுக்கு சர்வஜனா இருக்கணும்னு மந்த புத்தியா இருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்லாம் கிடையாது. யார் வேணா பேசலாம், லோகத்துல இந்த விஷயத்தை இன்னார் சொல்லலாம் அப்படின்னு வியவஸ்தை உண்டு, இதை பற்றி தெரிஞ்சவன் தான் இதை சொல்லலாம். நியாயசாஸ்திரம் சதஸ்து போய் வாக்கியார்த்தம் பண்ணணும் அப்படின்னா நியாயசாஸ்திரம் வேணா படிச்சிருக்கணும், அப்பதான் வாக்கியார்த்தம் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. அது மாதிரி ஒருத்தன் கவித்துவம் ஒரு பெரிய கவிதையை பண்ணி அவன் சாப்பிக்கிறான்னா அவன் பெரிய கவியா இருக்கணும், இருந்தால் தான் அவன் கவிதையை எல்லாரும் ஏற்றுக்கும், பாட தெரிஞ்சவனாக இருந்தால் தான் அவன் பாட முடியும். என்கிட்ட நானும் பாடி பார்க்குறேன் அப்படின்னா ஒருத்தன் கிட்ட வரமாட்டான். ஆனால் நான் வந்து மந்தனா இருக்கலாம், இப்போ நான் சொல்ல போற விஷயம் என்ன கேட்டானா சௌரி கதா பகவத்கதா, பகவத்கதைக்கு மாத்திரம் இந்த வியவஸ்தை கிடையாது, இன்னார் இன்னாருக்கு சொல்லலாங்கிற வியவஸ்தே கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அனுபவம் தானே, சொல்பவருக்கு சொல்வது அனுபவம், கேட்பவருக்கு கேட்பது அனுபவம். அதனால பகவத் விஷயத்துல சாதாரணமானவன் கூட பகவத் விஷயமா ஏதாவது தனக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தா அது பகவத் கைங்கரிய ரூபமாக அதை அழகா பண்ணலாம், ஏதாவது காரியங்கள்லாம் பண்ணணும்னா பண்ணலாம், பாட்டு பண்ணணும்னா பண்ணலாம், இது பகவானுக்கு அது ஏற்றதா இருக்கும், மற்ற பேரா இருந்தா கோவிச்சுவானா இருக்கும், இங்க அப்படி கிடையாது. பகவானுக்கு யார் காவியம் பண்ணாலும் அது அவனுக்கு மழை சொல்லு மாதிரிதான்,
அம்மா அப்பாவுக்கு முன்னாடி குழந்தை எல்லாம் அழிச்சிருந்தா எப்படி தத்து குத்துன்னு உளறிச்சுனா அம்மா அப்பாவுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரிதான் யார் சொல்றதும் பகவானுக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டா சாட்சாத் அந்த சதுர்முக பிரம்மா இருக்காரு, பெருமாளுடைய நாபிக கவனத்தில் அந்த பிரம்மா, அவர் வந்து வேதத்தினாலே ஸ்தோத்திரம் பண்றாராம். அது கூட மழலை குழந்தையுடைய வார்த்தை போலதான் இருக்கான் பெருமாளுக்கு. மழலை குழந்தையுடைய வார்த்தை அப்படின்னா, குழந்தையுடைய மழலை வார்த்தை அப்படின்னா அது ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு. எப்பவுமே அம்மா அப்பாவுக்கு குழந்தையுடைய மழலை வார்த்தை தானே அவனுக்கு ரொம்ப இஷ்டமானது. தானும் அந்த குழந்தையா மாறி அந்த குழந்தையோடு கூட அதுவும் பாஷையிலே பேசிட்டு இருப்பான், மம்முச்சா புரியா அப்படின்னுவா. ஏன்னா அதுதான் ஆனந்தம் இருக்கு அவளுக்கு. இலக்கண சுத்தமாக ஒரு தப்புமே இல்லாமல் ஒருத்தன் பேசுறத காட்டிலும், தப்பு தப்பா இருந்தா கூட தத்து குத்தின்னு பேசினா கூட குழந்தையுடனே மறையலையாத வார்த்தை இருக்கே அது ஆனந்தமா இருக்கும். அதே மாதிரிதான் பெருமாளுக்கும் எத்தனையோ நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இருந்தா கூட தன்னுடைய பக்தர்கள் ஆகிற குழந்தைகள் அவெல்லாம் மழலையா என்ன வார்த்தை சொல்றாலோ அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப இஷ்டமா. அதனால ஒண்ணுமே தெரியாதவங்க கூட குழந்தை உளர்ற மாதிரி பகவத் விஷயத்துல உளரலாம், பகவானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதனால காளிதாசன் மாதிரி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வந்து சூரிய வம்சத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற வேண்டியனால எப்படிப்பட்ட மகாராஜாக்கள்லாம் ஆரம்பிக்கிறான், நான் பகவானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியனால நான் தைரியமா பண்றேன். ஏன்னா எந்த மழலை சொல் தான் அமிர்தம் எதி லக்கேத கிண்ண கிரகேதமான வைஹி. அது மாத்திரம் இல்ல, எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அமிர்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க கையில. அப்ப நான் மனுஷன், தேவர்களுக்கு தான் அமிர்தம், மனுஷர்களுக்கு அமிர்தம் கிடையாது. இப்ப நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் அமிர்தம் கொடுத்தா வச்சுக்கோங்க, நம்ம தேவலோகத்துக்கு அமிர்தம் வச்சுக்கோங்க அப்படின்னா, ஐயோ நான் மனுஷன் வேண்டாம்னு சொல்லுவானா, இல்ல கிடைக்கிறது வாங்கும்னு வாங்கிப்பானா? அமிர்தம் கிடைச்சா வாங்க வேண்டியதுதானே. அந்த மாதிரி எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு பகவானுடைய குணாஸ்வாதம், பகவானுடைய குணத்தை நான் இப்போ ஆஸ்வாதம் பண்ண போறேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, நான் ஏன் வேண்டாம் சொல்லணும்? நான் மந்தனா இருக்கலாம், நான் ஒன்னும் தெரியாதவனா இருக்கலாம், ஆனா அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும் போது நான் விட மாட்டேன். அதனால நான் கட்டாயம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அமிர்தம் எதி லப்தேத கின்ன கிரகேதமான வைஹி. அது மாதிரி நாமளும் ஆஸ்வாதம் பண்றேன் அப்படிங்கிறேன். இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா காளிதாசனுடைய ஆரம்ப வார்த்தைகளை எல்லாம் மொத்தத்தையும் நினைச்சு பார்த்து அதுக்கு பதில் சொன்ன மாதிரி இருக்கு. பல இடத்துல இப்படி இருக்கு. வசுதா ஸ்ரோத்ர ஜேதஸ்மின் வியாசேத் ஹிருதய ஸ்திதே அந்நேபி கவயஃ காமம் பபூரண பத்ரபாஹ. கவி கவிங்கிறாலே உண்மையில கவிகள் நான் ரெண்டே பேர் தான் கவிகள், கரையான கவி கிடையாதுன்ற ஒருத்தர் வால்மீகி, இன்னொருத்தர் வசிஷ்டர். இன்னைக்கும் எல்லா கவிகளுமே வால்மீகியை பின்பற்றி தான் காவியம் பண்றா. முத முதல்ல ஆதி காவியம் அது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது முதல் காவியம் அது. அவருக்கு ஆதி கவியின் பெயர், அந்த காவியத்துக்கு ஆதி காவியம் அப்படின்னு பெயர். காளிதாசன் ஸ்பஷ்டமாகவே சொல்றான், நான் வால்மீகி பின்பற்றி தான் பண்றேன் அப்படிங்க. அது மட்டும் இல்ல, வால்மீகியினுடைய உதாரணங்கள்லாம் நிறைய கையாண்டிருக்கான். ஒரு காவியம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழி காமிச்சதே வால்மீகி தான். மதுமய பனிதீனாம் மார்கதரிஷி மகரிஷி அப்படின்னு வரும். ஆஹா, எல்லாருக்குமே மார்க்கதரிசி, ஒரு வழியை காமிச்சு கொடுத்தவர். காவியம்னா இப்படி இருக்கணும், பிரணனங்கள்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு கொடுத்தவர் வால்மீகி தான். அதனால கவின்னு சொன்னா ஒண்ணு வால்மீகி கவி, இல்லாட்டா வியாசர் கவி. மகாபாரதம் ரொம்ப ஆச்சரியமா பண்ணியிருக்காரு. மகாபாரதம் மாதிரி கதையை சொல்லக்கூடிய காவியம் எதுவுமே இருக்க முடியாது. அப்ப இவா ரெண்டு பேர் தவிர மற்ற பேர்லாம் கவிகளே கிடையாதுன்னு விட்டார். ஏன்னா கவிகள்னா ஒன்னு வால்மீகி, ரெண்டு வியாசர், மூணு ஒருத்தர்னா ஒருத்தர் சொன்னா இவாளுக்கு சமமா இருக்காது ஒண்ணும் இல்லை. இருந்தா தானே அவளோட லிஸ்ட்ல சேர்க்க முடியும் இவரை. அவனுக்கு சமமாக யார் இருக்கா? யாருமே கிடையாது. அப்போ ரெண்டு பேரோட முடிஞ்சு போச்சு. அந்நே பிகவ யஸ்காமும் மீதி பேர்லாம் கவிகள் கிடையாது. கவின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா பபு உரண பத்திரவாக வெக்கமில்லாத சொல்லிட்டு இருப்பான். நிறைய பேர் வெக்கமில்லாத நானும் கவி நானும் கவி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா இருக்கும். உண்மையில கவிங்கிறவர் இவா ரெண்டு பேர் தான், மற்ற பேர்லாம் அவளை பார்த்து எழுதினவா தான் அப்படிங்க. கவினா ஸ்ரஷ்டா, அவன் படைப்பாளி,
அந்த புதிய விஷயங்கள் எல்லாம் படைக்கணும், படிச்சு தரவன் தான் உண்மையில கவி. ஏற்கனவே இருக்கிறது சொல்றவன் கிடையாது. ரமதே எத்திர பாரதி, அவனிடம் பாரதி அப்படின்னா சரஸ்வதி தேவி அவர்கள் சந்தோஷப்படுவார், அவன் நாக்கில் வந்து விளையாடுவார். எப்படின்னு கேட்டோம்னா ரசபாவ குணி பூத்தை அலங்காரே குணோதே, ரசங்கள் இருக்கும், பாவங்கள் இருக்கும், அலங்காரங்கள்லாம் இருக்கும், காவியத்துக்கான குணங்கள்லாம் நிறையா இருக்கும். இது மொத்தத்தோடையும் கூட சரஸ்வதி தேவி வந்து நர்த்தனம் ஆடுவார் அவனிடம். அப்போ யார் இருக்கானோ அவனுக்கு தான் கவி அப்படின்னு பெயர் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் இதுக்கும் ரெண்டு மூணு அர்த்தம் வச்சிருக்கார். ஒன்று ஒரு அர்த்தம் என்ன கேட்டால் கவி அப்படிதான் பிரம்மாவுக்கு பெயர். பிரம்மாவுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் என்ன பெருமைன்னு கேட்டால் ரமதே எத்திர பாரதி, அந்த பாரதினா சரஸ்வதி தேவி, சரஸ்வதி தேவி அவர்கிட்ட சந்தோஷமாக இருக்கா. சரஸ்வதி தேவி பிரம்மாவுடைய பத்னியான அப்படின்னால அவர் பத்னியானவள் எப்படி ரசங்கள்னாலையும் பாவங்கள்னாலையும் அலங்காரங்கள்னாலையும் நல்ல குணங்கள்னாலையும் சந்தோஷமாக இருப்பாளோ கணவனோடு கூட, அப்படி சரஸ்வதி தேவியானவர் ரசபாவ குணங்கள்னாலே சந்தோஷமாக பிரம்மா கிட்ட இருக்கார், அவர் கவியாக இருக்கார். பிரம்மாவுக்கு கவியின் பெயர் சம்ஸ்கிருதத்தில் கவின்னு சொன்னால் பிரம்மான்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் பிரம்மாவை பற்றி இந்த ஸ்லோகம், பாரதியின் சரஸ்வதியை பற்றி இந்த ஸ்லோகமும் குறிப்பிடுறதா இருக்கு. அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் உள்ளுக்குள்ள பல அர்த்தம் வருது. சகவி கச்சதே சிரஷ்டா ரமதே எத்திர பாரதி. சிரஷ்டா அப்படின்னா படைப்பாளின்னு அர்த்தம், ஒரு காவியத்தை படைக்கிறாங்க. இன்னொரு அர்த்தம் சிரஷ்டா அப்படின்னா குழந்தைகளை சிருஷ்டி பண்ணுறவன், அதாவது பிள்ளை பெற்றுக்கிறவன் அர்த்தம். ஒரு தகப்பனாக ஆகணும்னா ரமதே எத்திர பாரதி, ஒரு தகப்பனாக ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல மனைவி இருக்கணும், அவளுக்கு ரசங்கள் இருக்கணும், பாவங்கள் இருக்கணும், அலங்காரங்கள் இருக்கணும், சத்குணங்கள் இருக்கணும். இந்த ரசபாவா இதெல்லாம் சொல்லும்போது ரெண்டு மூணு அர்த்தத்தில் சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ரசங்கள் பாவங்கள் முதலானது, இல்லை ஒரு வார்த்தைன்னு சொன்னோம்னா அந்த வார்த்தைக்கு இருக்க வேண்டிய ரசங்கள் பாவங்கள் முதலானது, இப்படி எல்லா அர்த்தத்தையும் வச்சிருக்கிறது இல்லை. அதனால் ஒரு மனுஷன் எப்போ சிரஷ்டாவாக முடியும், எப்போ தகப்பனாக ஆக முடியும் அப்படின்னா ஒரு பெண்ணானவள் நல்ல ரசபாவங்களோட கூட அலங்காரங்களோட உபாதயங்களோட கூட இவன்கிட்ட ரமிச்சு இருந்தாள்னா ரமதே எத்திர, இவனோட சந்தோஷமாக இருந்தான்னா அப்போதான் அவன் தந்தையாக ஆக முடியும் அப்படின்னு ஒரு உள்ள அர்த்தத்தை உள்ளுக்குள்ள வைக்கிற பல அர்த்தங்கள் எல்லாம் வச்சு கவினா எப்படி அப்படிங்கறத சொல்ற. ததாத்தே நூதனம் சர்வம் ஆயத்யாஞ்ச புராதனம் ந தோஷாயை ததுபயம் ந குணாய ச கல்பதே. இதுவும் காளிதாசனுடைய ஒரு ஸ்லோகத்தை பின்பற்றி வந்த ஸ்லோகம். காளிதாசன் வந்து மாலைதாகின மித்திரம் ஒரு நாடகம் ஒன்று பண்ணான், மூணு நாடகம் பண்ணியிருக்கா. அதுல வந்து ஏன் காளிதாசனுடைய நாடகத்தை ஏன் போடணும், இன்னைக்கு எத்தனையோ நல்ல கவிகள்லாம் இருக்காளு, பாசர் சௌமில்லன் கவிபுத்திரன் மூணு பேருடைய பேர் எடுத்திருக்கா காளிதாசன். காளிதாசன் முன்னாடி இருந்தவர்கள் இவர்கள்லாம், இவர்கள்லாம் மகாகவிகள். அப்போ அவருடைய நாடகத்தை விட்டுட்டு காளிதாசனுடைய நாடகத்தை போய் எதுக்கு வைக்கணும், ரொம்ப பிராச்சீனமாக இருக்கிறவா, ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறவா, முன்னாடியே இருக்கோ அவள் தானே வைக்கிறோம், புதுசாக ஏதோ ஒன்று ஏன் வைக்கிறோங்கோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த நாடகத்திலே பதில் வருது. சூத்திரதாரன் அந்த அப்படிங்கிற பதில் சொல்றதா வருது. அப்போ பழசா இருந்தா அது வசத்தினும் புதுசா இருந்தா தாழ்த்தி அப்படின்னு கிடையாது. புராணமித்தேவ நசாது சர்வம் நசாபி காவியம் நவமித்யவத்யம் பின்ன கேட்டா நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும் எது நல்லது கெட்டது. பழைய விஷயங்கள்லாம் நல்லது ஒன்றும் புது விஷயங்கள்லாம் கெட்டது ஒன்றும் அப்படின்னு சொல்லக்கூடாது, சட்டம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சந்த பரீட்சை அந்நியதர பஜந்த சத்துக்கள்லாம் பரீட்சை பண்ணி பார்த்து என்ன நல்லதே கெட்டது முடிவு பண்ணுவான். மூடனா இருக்கிறவன் பரப்பிரத்தேன புத்தி, இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரோ அதை கேட்டுருப்பான், அவ்வளோ எங்களுக்கு ஒன்றும் தீர்மானம் பண்ண தெரியாது. இப்படிலாம் காளிதாசன் சொன்னான், அதுக்கு பதில் சொல்றதா இந்த ஸ்லோகம் இருக்கும். சுவாமி தேசிகந்து ததாத்தே நூத்தனம் சர்வம் ஆயத்தியாஞ்ச புராதனம், பழசு புதுசுங்கிற கணக்கே தப்புங்கிற இவர் அந்த கணக்கே தப்பு. ஏன்னு கேட்டான்னா சதாத்தே நூத்தனம் சொல்றோம், எதுவானாலுமே அப்போ அது புதுசு தானே, அது எப்போ வர்றதோ வர்ற சமயத்தில் அது புதுசு, வந்து கொஞ்ச நாள் அப்புறம் அது பழசு, அவ்வளோதானே. இப்போ நம்ம பழசுன்னு 10 வருஷம் முன்னாடி இருக்க இதை ஒன்று பழசுங்கிறோம் இப்போ, ஆனால் 10 வருஷம் முன்னாடி அதுதான் புதுசாக இருந்தது. இப்போ ஒன்று இருக்கும் இல்லையோ, அது நம்ம புதுசுன்னு இருக்கும் இல்லையோ, அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு அது பழசாக போகுது. வழக்கமாகட்டும் பழக்க வழக்கமாகட்டும் காவியமாகட்டும் எல்லாம் இதுதான். அதனால் ஸ்திரமாக இதுதான் பழசுன்னோ இதுதான் புதுசோனோ எதுவுமே சொல்ல முடியாது, வரும்போது எல்லாமே புதுசு தான்.
வந்து போயிடுச்சுன்னா எல்லாமே பழசுதான். சதா தேனூதனம் சர்வம் ஆயத்யாஞ்ச புராதனம் ந தோஷா எய் ததுபயம். இதுல தோஷம் எப்படி சொல்ல முடியும்? பழசுன்னு தோஷம்னோ இல்ல புதுசுன்னு தோஷமோ எதுவுமே கிடையாது, இல்ல குணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் கேக்கமா, எல்லாமே பழசுதானே, எல்லாமே புதுசு தானே. அந்தந்த காலத்துல அந்தந்த காலத்துல அது பழசாவும் புதுசாவும் ஆக போறது தானே. அதனால இதுல தோஷ குண விமர்சனங்கள் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் எதுவுமே இதுல வர முடியாது அப்படின்னு விவேகா அதுக்கு பதில் சொல்றான். இப்படி பல இடங்கள் இருக்கு. இப்படியாக சாமிதேசன் ஆரம்பிக்கும் போதே கம்பீராம் வியாச வேதாரண்யவாமிருதம் வக்ஷே விபுத ஜீவாதும் வசுதே வசுதோதயம். வசுதே வசுதன் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்ல போறேன். வியாச வேதாரண்யவாமிருதம் அப்படிங்கிறார், வியாசருடைய வேதம் அப்படின்னா மகாபாரதம், அது சமுத்திரம். அந்த மகாபாரதத்தை எடுத்தது, மகாபாரதம் தான் முத முதல்ல கிருஷ்ண சரித்திரம் வந்தது. மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ண நாயகனாக்கி பல சரித்திரங்கள் சொல்ற, அதுல இருந்து எடுத்து நான் எழுத போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். சுவாமி தேசியம் கதகம் வீரம் வெக்கத்தை விட்டுட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்ன, பகவானை பத்தி தானே, பகவானை பத்தி தான் அப்படினாலையும் நல்ல வாக்கா இருந்தா எல்லாருமே நன்கா அனுபவிப்பாள் அப்படிங்கிற அப்படினாலையும் நான் வெக்கத்தை விட்டுட்டு நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு காளிதாசன் நான் வெக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம் இல்லையோ, அப்படி இல்லை வெக்கத்தை விட்டு ஆரம்பிக்க போறேன் பகவானை பத்தி காவியத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு கம்பீரமா ஆரம்பிக்கிறார். ரொம்ப உத்தமமான ஒரு காவியம் யாதவா பிரியங்கிற மகாகாவியம். முதல் ஸ்லோகம் இல்லாம எல்லாத்துலயும் பிரசித்தமான ஸ்லோகம், தெரிஞ்ச ஸ்லோகம். வந்தே பிருந்தாவனகரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு கிருஷ்ணனை பத்தின. இதுக்கே வந்து அந்த வியாக்கியானம் செய்த ஸ்ரீ அபய தீட்சிதர் அப்படிங்கிற மகான் இந்த ஸ்லோகத்துக்கு மூணு அர்த்தம் சொல்லிருக்கார். அவர் இன்னும் பல அர்த்தங்கள்லாம் வியாக்கியானத்தை சொல்லியிருக்கா. குறிப்பா என்னன்னு கேட்டா, கிருஷ்ணன் வந்தே பிருந்தாவன சரம், பிருந்தாவனத்திலே சரித்தவன் வல்லவீஜன வல்லபம். வல்லவீஜனம் அப்படின்னா ஆயர் குல பெண்கள், அவர்களுக்கு வல்லபம் பிரியமானவன். ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தியில் அவதாரம் செய்தவன். ஜெயந்தி அப்படிங்கிறது இந்த அஷ்டமியும் ரோஹிணியும் சேர்ந்த தினத்துக்கு ஜெயந்தின் பெயர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. அதுக்கு ரொம்ப விசேஷமான நாளாம், ஜெயத்தை கொடுக்குமா, அதனால அதுக்கு ஜெயந்தி பெயர். அதனாலதான் கண்ணன் அதுல அவதாரம் பண்ணா. வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி அப்படிங்கிற ஒரு விபூஷணம் உடையவன். வைஜெயந்திங்கிறது பெருமாள் சாத்தின் இருக்கிற வனமாலி, வனமாலைக்கு வைஜெயந்தி பெயர். அது விபூஷணமா வச்சிருந்தான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை வந்தே நான் வந்து வந்தனம் செய்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொதுவான அர்த்தம். ஆனா இதுல ஒரு ஒரு விசேஷம் சொல்லிச்சும் ஒரு ஒரு விசேஷம் இருக்கு. வந்தே பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்துல சரணம் பண்றவன் அப்படிங்கிற அப்படின்னால பகவான் வந்து வாத்சல்யம் இருக்கு. ஏன்னா பிருந்தாவனத்துல என்ன பண்ணான், என்ன மாடு மேய்ச்சான், பிருந்தாவனத்துல தானே பண்ண முடியும். மாடு மேய்ச்சான் அப்படின்னா அவன் மாடுகளுக்கு கண்ணு குட்டிட்டு இருக்கிற அன்பு மாறி இவனுக்கு எல்லா ஜீவர்களுக்கிட்டையும் வாத்சல்யம் நிறைய இருக்குங்கிறது இதுல தெரியுது. வல்லவி ஜன வல்லபம் அப்படிங்கிற அப்படின்னால இலக்கை விளக்கை தெரியாமல் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தில் அவர்களுக்கு ரொம்ப பிரியமாக அவர்களோட தோளில் கை கோர்த்துண்டு அவன் நத்தனமெல்லாம் ஆடினான் அப்படின்னு இருக்க அப்படின்னால பகவானுடைய சௌசீல்யம், எல்லாருடையும் கலந்து பழகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தெரியுது. அதுக்காக தான் இங்கே வல்லவி ஜனன்னு போட்டிருக்க. வல்லவின்னா ஆயிர குல பெண்கள், அந்த ஜனங்களோட கூட வல்லபனாக இருந்தான், அவளுக்கு பிரியவனாக இருந்தான். அவன் என்ன ஏது படித்தவா இல்லை படித்தவாளா படிக்காதவாளா என்ன ஒழுத்தியா தாழ்த்தியா ஒன்றும் பார்க்காமல் அவளுக்கு சமமாக நடந்திருந்தான் அப்படிங்குறது. ஜெயந்தி சம்பவம் அப்படின்னு நமக்காக இங்கே வந்து அவதாரம் பண்ணாங்க அப்படின்னா சௌலபியம் தெரியுது. வைஜெயந்தி விபூஷணம் அப்படிங்கிற அப்படின்னா நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. இப்படியெல்லாம் பகவானுடைய கல்யாண குணங்கள்லாம் தெரியுது. அதுவும் இந்த நாலு கல்யாண குணம் ரொம்ப விசேஷம், வாத்சல்யம் சுவாமித்வம் சௌலபியம் சௌசீல்யம் அப்படிங்கிறது. இந்த நாளும் சரணாகிதிக்கு ரொம்ப முக்கியம். இந்த நாளும் இருக்கிற இடம் எதுவோ அங்கதான் சரணாகிதி பண்ணணும். அதனால சரணாகிதி மந்திரத்திலே கூட துவய மந்திரத்துல சீமன் நாராயணன் சொல்லிச்சு இந்த நாலு குணங்களையும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார். சுவாமி நம்மாழ்வார் கூட பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணச்ச, திருவேங்கடையான் கிட்ட சரணாகிதி பண்ணச்ச, இந்த நாலு குணங்களையும் எடுத்து சொல்லியிருக்கார். நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னையாழ்வானே, நிகரிலமரர் மொழிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு நாலு குணத்தை சொல்லியிருக்கார்.
நிகரில் புகழாய் அப்படிங்கிறது வாத்சல்யம், உலகம் ஊன்றுடையாய் அப்படிங்கிறது சாவித்ரம், என்னை ஆழ்வானே அப்படிங்கிறது சௌசீல்யம், என்னோட கலந்திருக்கானே அர்த்தம். நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு சௌலபியம், சுரபனாக எங்களுக்காக திருவேங்கடமலையில வந்து வாசம் செய்கிறவனே என்ன அர்த்தம். நாலு குணங்கள் இருக்கு அப்படின்னால நான் என்ன பண்ணேன் கேட்டா, புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழே மறந்து புகுந்தேனே என்று சரணாகிதி பண்றேன். ஆனா சரணாகிதி பண்றதுக்கு உபயுக்தமான நாலு குணங்கள் அது இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, வந்தே நான் வந்தனம் பண்றேன், நான் சரணாகிதி பண்றேன் வரைக்கும் கூட இது தர்சனம் சொல்லலாம் அப்படின்னு அழகா ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். ஆனா இப்படி பல அர்த்தங்கள் இதுல, இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றதா, நான் வந்தேன்னா ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இனிமே இந்த காவியத்துல பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கிறதாக ஆரம்பிக்கிறேன். வல்ல பிருந்தாவன திறம் வல்லவி ஜன வல்லபம் அப்படின்னு கிருஷ்ணனுடைய அவதாரம், கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலைகள் எல்லாத்தையும் இப்ப ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு காமிக்கிறதா இருக்கு. இந்த மாதிரி முதல் ஸ்லோகமே சின்னதா இருந்தா கூட பல அர்த்தங்களோட கூட கலந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த காவியத்தை பத்தி நிறைய சோகங்கள்லாம் எப்படி இப்படின்னு பண்ணி பிரதிஜை பண்ணி கடைசியில எது வம்சத்துல ராஜா இருந்தான் அப்படின்னு எது மகாராஜனுடைய சரித்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். அவனுடைய பெருமைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 24 சர்க்கம் இதுல இது கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்லும்போது நம்ம அவதாரம் அப்படிங்கிறதே 4வது சர்க்கத்துல தான் வருது. பகவானுடைய அவதாரங்கிறது 4ல வரல, பகவானுடைய லீலைகள் 4ல வருது. முதல் சர்க்கத்துல சொல்லும்போது பூமாதேவி ஆனவள் போய் பகவான் கிட்ட போய் பிரார்த்திச்சார் அப்படின்னும், பகவான் அவதாரம் பண்றேன்னு சொன்னார் அப்படின்னும், பகவான் தேவகியினுடைய கர்ப்பத்துல வந்து அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறதும் முதல் சர்க்கத்துல இருக்கு. ரெண்டாவதுல தான் ஜெயந்தி வர்ணனம், சந்திரோதய காலத்துல பகவான் அவதாரம் பண்ணார், அதனால சந்திரோதய கால வர்ணனம், ராத்திரி வர்ணனம், ஸ்ரீ கிருஷ்ணா அவதார வர்ணனம் இதெல்லாம் ரெண்டாவதுல. மூன்றாவது சர்க்கத்துல சொல்லும் போது கிருஷ்ணன் அங்கிருந்து கிளம்பி ஆயர்பாடிக்கு போய் சேர்ந்தான் அப்படின்னும், இங்கே கம்சன் கஷ்டப்பட்டான் அப்படின்னும், அங்கு கோபர்கள்லாம் கிருஷ்ணனை அனுபவித்தார்கள் அப்படிங்கிறதும் மூணாவது சர்க்கம். நான்காவது சர்க்கத்திலே பாலகிருஷ்ணனுடைய லீலைகள் நிறைய சொல்லி, நவநீத லீலை முதலானதெல்லாம், அதுக்கப்புறம் அசுரமர்தனம் முதலானதெல்லாம் சாதிக்கிற அஞ்சில நிறைய வர்ணனங்கள், காலம் வருஷா கால வர்ணனம், சரட்கால வர்ணனம் இதெல்லாம் பாகவதத்திலே நிறைய இருக்கு. அதை பின்பற்றி எல்லாத்தையும் சொல்லி இந்திர பூஜைக்காக கோவர்தனகிரியிலிருந்து இந்திர பூஜைக்காக ஜனங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்கிறது வரைக்கும் இருக்கு. ஆறுல மொத்தமும் அந்த கோவர்தனத்தினுடைய மகிமை, கோவர்தன மலையினுடைய வர்ணனம் மொத்தமும். 7ல தான் பகவான் வந்து கோவர்தனத்தை விடையா பிடிக்க, அதுக்கப்புறம் இந்திரன் வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான் என்பது. 8ல வசந்த ரித்து வர்ணனத்திலேருந்து ஆரம்பிச்சு ராசக்கிரீடா. 9வது சர்க்கத்துல விஷயம் கம்சன் கூட்டு அனுப்பிக்க அக்ரூரோடு கூட யாத்திரையாக கிளம்புறார் அப்படிங்கிறது. 10வது சர்க்கத்துல மதுரை வீதிகளில் கண்ணனுடைய நடமாட்டம், கம்ச வதம் இதெல்லாம். 11வது சர்க்கத்துல துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ண சரித்திரம், 12ல ருக்மிணி பிராட்டியினுடைய அவதாரம் முதலானதெல்லாம், 13ல ருக்மிணி பிராட்டியினுடைய விவாகம், 14ல ஜாம்போதி பரிணயம், சத்யபாமா பரிணயம், அஷ்ட கன்னிகைகள் 8 கன்னிகளுடைய பரிணயம், 15ல ராஜசூரி யாகம், பாண்டவருடைய ராஜசூரி யாகம், அதுல சிசுபால சம்ஹாரம் பண்றது, 16ல நரகாசுரனை சம்ஹாரம் பண்றது, பூமாதேவியனுடைய பிரார்த்தனையும், 16000 தேவிமார்களை கண்ணன் விவாகம் செய்திருந்தான் ஆச்சரியமான வைபவம், 17ல பாரிஜாத பிரசம்சா, பருத்மான் பாரிஜாதத்தை கொண்டு வருது முதலான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. 18ல அதுலேயும் பாரிஜாத வர்ணனங்கள்லாம் நிறையா இருக்கு. இன்னும் பல க்ஷேத்திரங்களுடைய வர்ணனம் எல்லாமே நிறையா இருக்கு. 19 சுப்பிரபாதம், கிருஷ்ணனுக்காக கிருஷ்ணன் ராஜாவான அப்படினால கிருஷ்ணனுக்காக சுப்பிரபாதம் பாடுற விஷயம் இருக்கு.
இன்னைக்கு சுப்பிரபாதம்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம். அது திருமலையில சொல்லக்கூடியது. முதல்ல கௌசல்யா சுப்பிரபாதமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் பிரதிவாத பயங்கரம் அண்ணன் அப்படின்னு சொல்றா. அவர் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யர். அவர் அவர்தான் பண்ணார்னு சொல்றா. சுவாமி தேசிகனுடைய சிஷ்ய பிரதிவாத பயங்கர அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேரன் தான் இதை பண்ணார். அவருக்கும் பிரதிவாத பயங்கர அண்ணன்னே பேர். அவருடைய பேரன் தான் இதை பண்ணார் அப்படின்னு சொல்றது உண்டு. எப்படியானா இருக்கட்டும், அந்த சுப்பிரபாதத்துக்கு மூலமா இருந்தது எதுன்னு கேட்டோம்னா சுவாமி தேசியன் பண்ண சுப்பிரபாதம். இது 83 ஸ்லோகம் இது. கண்ணனை பத்தி சுவாமி தேசியன் பண்ண சுப்பிரபாதம். இதை பார்த்து இதே மெட்டில அதாவது இதே விருத்தத்துல இதே இண்டஸ்ட் உபயோகிச்சு இதுல இருக்கிற பதங்களையே பெரும்பாலும் உபயோகிச்சு அவர் வந்து அந்த சுப்பிரபாதம் பாடினார் அப்படிங்கிறது இதை படிச்சாதான் நல்லா தெரியும். அது அதுக்கப்புறம் 20வது சர்க்கத்துல பானாசுரனை பத்தியான சரித்திரம், 21ல பவுண்டகோண்ட சரித்திரம் முதலானதெல்லாம், காசி நகர தாகனம் முதலானதெல்லாம், இப்படியாக பல விஷயங்களை எல்லாம் வச்சு 22, 23, 24 சர்க்கத்துல ஸ்ரீ கிருஷ்ணாவதார சரித்திரத்தை நமக்காக அழகாக சுருக்கி காண்பிக்கிறார். இதை கடைசியில முடிக்கும் போதும் சுவாமி தேசியம் வந்து கம்பீரமா முடிக்கிறது. ஏன்னா கிருஷ்ணாவதாரம்னு சொல்லும் போதும் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாரி திருஷ்டியா நியமிதியோ நாகநாதேஸ்வரத்வம் சம்போகே ச பிரவண மனசா சாஸ்வதம் பிரம்மச்சரியம் அத்ரைகஸ்யாம் புரி நிவசத சர்வலோகாதிகத்வம் நித்யாயந்த ஸ்வரிதமதரம் துஸ்தராம் தஸ்ய மாயாம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரத்திலே நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கு. இவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னா அதுக்கெல்லாம் சமாதானம் நடுவில் அவரே சாதிச்சிருக்கார். இந்த ஸ்லோகம் ரொம்ப உத்தமமான ஸ்லோகம். கடைசியில் ஒரு ஸ்லோகம் இது, நாரி திருஷ்டியா நியமித தியோ நாகநாதேஸ்வரத்வம் அப்படின்னா, 1000 கோடி பெண்களுடைய கண்ணுக்கு கட்டுப்பட்டு இருந்தா, அவ கடாட்சத்துக்கு கண்ணு கட்டுப்பட்டு இருந்தாலும், அவ கடாட்சத்தினாலே அவ என்னென்ன சொல்றாலோ அதெல்லாம் கேட்டு இருந்தா, அவ கண் அசைவு இருந்தா போடும் அது செஞ்சுட்டு இருந்தானா அப்படின்னு சொல்றா. ஆனா நாகநாதேஸ்வரத்வம், ஆனா நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், வாஸ்தவம் தான் பெண்களுடைய கண் பார்வைக்கு கட்டுப்பட்டு இருந்தான் கண்ணங்கள் வாஸ்தவம். ஆனால் அவனே தான் இந்திரனை தன் காலின் கீழே தன் திருவனின் கீழே விழ பண்ணி இந்திரனுக்கும் தேவர்களாக இந்திரன் வந்து பட்டாபிஷேகம் பண்ண அதை ஏற்றுண்டவன். அதனால தேவாதி தேவனா இருக்கிறான் அவன் அப்படிங்கிறதையும் மறக்கக்கூடாது. அடுத்த விஷயம், சம்போகேச்ச பிரபண மனசா சாஸ்வதம் பிரம்மச்சரியம். ஸ்திரீகளோடு கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுல கிருஷ்ணன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க மாதிரி தெரியும். எப்போ 1000 குல பெண்களோட இருந்தான், அதுக்கப்புறம் அவன் வந்து மதுரா நகரத்துக்கு போனப்புறம் கூட அங்கேயும் கூட ஸ்ரீகளோட சந்தோஷமா இருந்தான் அப்படிங்கலாம் இருக்கு. இது வந்து தற்பரனாவே காமபரனாவே கண்ணன் இருந்தான் அப்படின்னு நினைப்பா. சாஸ்வதம் பிரம்மச்சரியம், ஆனா அவன்தான் அது கழித்த நித்திய பிரம்மச்சாரி. ஏன்னா பரீட்சைக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த கர்ப்பத்திலேருந்து கறிக்கட்ட தான் பிறந்தது. கறிக்கட்டைக்கு உயிர் கொடுக்கணுமே அப்படின்னா அஸ்தலித்த நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய பாதஸ்பர்சம் பட்டா உயிர் வந்துடும் இந்த குழந்தைக்குன்னுட்டான் கிருஷ்ணன். உடனே எல்லாருமே பயந்து போயிட்டான். அப்படி யார் இருக்கான்னு தெரியலையேன்னா கிருஷ்ணனே தானே தன் பாதத்தினால அந்த கறிக்கட்டையை ஸ்பர்சம் பண்ணாராம். நானே அஸ்கலித்த நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி உடனே என்னாச்சுன்னா அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடும். அப்போ அது நிரூபணம் ஆகிருக்கு, கிருஷ்ணன் பிரம்மச்சாரி தான். ஸ்திரீகளோடு கூட சந்தோஷமா இருந்தா, ஸ்திரீகளை ஆலிங்கனம் பண்ணிருந்தான் அப்படின்னு முதலானதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டா ஏதோ விதயத்திலே வருது. அழகா ஒரு விஷயம் சொல்ற, எல்லா ஸ்திரீகளா இருக்கட்டும் புருஷர்களா இருக்கட்டும் எல்லாருமே எம்பெருமானுடைய சரீரம் தானே. அவனுடைய இந்த லோகத்துல மொத்தமுமே அவனுடைய சரீரம் தானே. அவன் தானே எல்லாருக்குள்ள ஆத்மாவா இருக்கிறான். ஆனால் தன் சரீரத்தை தானே கட்டியிருந்தான் அப்படின்னா அதுல ஒன்றும் தோஷம் இல்லையே. அவரவர் சரீரத்தை அவரவர் ஆலிங்கனம் பண்ணிட்டான்னு நினைச்சுக்கோங்க, அது தப்பும் சொல்ல முடியாது. சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணி தான் ஆத்மா இருக்கு, தப்பு கிடையாது. மாத்திரம் இல்லை, அதோட ரசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தன் சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு, இது ஒன்றும் விஷயமே கிடையாது. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான், எல்லாமே ஜெகத் மொத்தமுமே என்னுடைய சரீரம் தான் அப்படிங்கிறத காமிக்கிறானாம். அதில் அதை புரிஞ்சின்றவர்கள் அவர்கள் கோபஸ்திரீகளும் அதை புரிஞ்சின்னு தான் நடந்திருக்கா அவர்கள். அதனால சம்போகே சிரவண மனசான பிரம்மச்சரியத்துக்கு ஒன்றும் குறவு இல்லை. பிரம்மச்சாரின்னா தன் சரீரத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி இல்லைன்னு சொல்ல முடியாது.
வேற சரீரத்துக்கு ஆசைப்பட்டாதானே அவனுக்கு தோஷம். கிருஷ்ணனுக்கு வேற சரீரம் ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாம் அவனுடைய சரீரம் தானே. சாஸ்வதம் பிரம்மச்சரியம் அத்ரைகஸ்யாம் புரிணி வசதா சர்வலோகாதிகத்வம். இங்க துவாரகான்னு ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி கிருஷ்ணன் இருந்த போது துவாரகையில மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சிருந்தான். ஜராசந்தன் நினைச்சா கிருஷ்ணன் எனக்காக பயந்து போய் துவாரகைக்கு போயிட்டான் அப்படின்னு ஜராசந்தன்லாம் நினைச்சான். ஆனா சர்வலோகாதிகத்வம், எல்லா லோகத்துல இருக்கிறது யார் யாருக்காலும் எல்லாருக்காக்கும் சிரேஷ்டனானும் அவன் அதிகா. நம்ம ஜாத்தியை சேர்ந்தவனே கிடையாது, மனுஷ ஜாத்தியோ தேவ ஜாத்தியோ கிண்ணற ஜாத்தியோ கந்தர்வ ஜாத்தியோ ஒன்னுமே சேர்ந்தவன் கிடையாது. அதனால எல்லா லோகத்திலும் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம், மொத்த லோகத்திலும் இருக்கிறவன், ஆனா எல்லாருக்காட்டிலும் வித்தியாசமா இருக்கிறவன். நிஜாயந்தா இந்த விஷயங்கள்லாம் தியானம் பண்ணி பார்த்தா தெரியும். துஷ்டராம் தஸ்ய மாயாம், இல்லாட்டா அவனுடைய மாயையிலிருந்து விடுபட முடியாது. கண்ணனுடைய மாயைங்கிறது பெரிய மாயை, கண்ணனுடைய லீலைகள்லாம் எடுத்து பார்த்தாலே நம்ம கடைசியில மாயை தான் மிஞ்சும். அந்த மாயையிலேருந்து நம்ம மீண்டு வரணும், நான் தத்துவம் தெரியணும் அப்படின்னு கேட்டானா, அப்படி இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு அழகா கடைசியில் ஒரு ஸ்லோகம் வருது. குருபிர் அனகஜித்தீஹி ஆஹிதோதார பூமா சுரபிதர சமேத சூன்றுதம் வெங்கடேசா வெதனு தயது வீர பிரீதி மிச்சன் பிரபூதம் கவி கதக மிருகேந்திர க்ஷேமதம் காவியரத்னம். க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய இந்த காவியரத்னத்தை கவி கதக மிருகேந்திர கவிதார்த்திக சிம்மமான வெங்கடாரியர் அருளை செய்தார் அப்படின்னு கருதி ஸ்லோகம் இதுல. அப்படி மகாகாவிய ரத்னமாக இது இருக்கு, உள்குள்ள எத்தனையோ அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதுவும் குறிப்பாக நாலாவது சர்க்கத்துல பார்த்தோம்னா கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் அருமைக்கு வர்ணிக்கு ரொம்ப அழகா இருக்கும். நவநீத்த லீலைகள் ராசக்கிரீடை முதலாளதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் பத்தி விஸ்தாரமா நம்ம ஒரு தரம் பார்க்கணும் பின்னாடி. அதே மாதிரி ஆறாவது சர்க்கத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல சித்த அதுல கோவர்தன வர்ணனம் அதுல இருக்கு. அதுல எத்தனையோ சித்திர காவியங்கள்ங்கிற ரீதியில விசித்திரமா ஒரு அக்ஷரம் ரெண்டு அக்ஷரத்துக்கு வார்த்தையில விளையாட்டு இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் மகாகவிகளுக்கு தான் வரும். அது மாகன்கிறவன் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி சுவாமி தேசியம் அனாயாசமா சாதிக்காதீங்க, பாதுகா சாஸ்திரம் இப்படி உண்டு. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா தியக்ஷரம், ரெண்டே ரெண்டு அக்ஷரம், ரெண்டே ரெண்டு அக்ஷரத்தை வச்சு ஒரு ஸ்லோகம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ச ர இந்த ரெண்டு அக்ஷரம் வச்சுட்டேன். சரா சசார சாசாரைஹி சூரோ சரசருசாரசைஹி ரசசூசர சஸ்ரம்சைஹி சரசார ரசீரசௌ. அது மாதிரி தார ரெண்டு வச்சுண்டு. தீர தீர துராதாரி தாராதரோதரே ரோதோதரா ரோதரோதி தாரா தாரோ தராதர தத்ர தத்ராதி தாரேத்ர தாராதருத்தரே கரே தாத்தார தீரே தா ததே தாத்தரி பேரதிஹி தாரந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கு, இந்த மாதிரி தக்ஷர ஸ்லோகமே நிறைய சாதிச்சிருக்கு. ஏகாட்சர ஸ்லோகம், மூணு அக்ஷர ஸ்லோகம், ஒரு அக்ஷரம் மாத்திரம் வச்சு வரக்கூடிய ஸ்லோகம், ஒரே அக்ஷர திருப்பி நானா நானான் ஸ்லோகம், நானா 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 நானான்னு இப்படி கூட ஸ்லோகம் நானும் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இல்லாம பண்றது இல்லை. இதுக்கு அர்த்தம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கா இதெல்லாம். இந்த மாதிரி சித்திரத்துல சுகம் பண்றதுங்கிறது ஒரு விதத்துல கஷ்டம். இதுக்கெல்லாம் பல விதமான சித்திரங்கள் இருக்கு. கோமூத்திரிகா வந்தா பல பந்தங்கள்ல படத்துல வரைஞ்சி பார்த்து பண்ண வேண்டிய சுகங்கள் அதெல்லாம் இருக்கு. சுவாமி தேசியம் வந்து ரொம்ப அனாயாசமாக இந்த மாதிரி சுகம் பண்ணியிருக்காரு அப்படின்னும், அர்த்தத்தினால ரொம்ப சிரேஷ்டமானதெல்லாம் பல இடங்களை சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம இருந்திருந்து என்னைக்கும் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். இப்படி எல்லா விதத்திலையுமே இந்த காவியமானது ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது தான் உத்கிருஷ்ட யாதவா விதைய அப்படின்னு சொல்லிட்டு ராகவா விதைய உத்கிருஷ்ட அப்படிங்கிறபடினால ரெண்டிமன் கவி பண்ணது ராகவா விதையத்தை காட்டிலும் காளிதாசன் பண்ண ரகுவம்சத்தை காட்டிலும் இன்னும் வேற எல்லாம் இருந்தா எல்லாத்தக்கா உத்கிருஷ்டமான யாதவா விதயங்கிற காவியத்தை நமக்கு பிரதகா நமக்கு கொடுத்தவர், கொடுத்தவர்னா அனுகிரகம் பண்ணவர். பெரும போட்டிக்காக பண்ணது மாத்திரம் இல்லை, பிற்காலத்தில் நாம் அனுபவிக்கிறதுக்கு சில பேருக்கு காவியங்கள் ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அவள்லாம் கூட கிருஷ்ண சரித்திரத்தை அழகாக அனுபவிக்கலாம். இந்த யாதவா விதயத்தை பலரும் உபன்யாசங்கள்லாம் கூட பல மகான்கள்லாம் இன்றைக்கும் எடுத்து சொல்கிறது உண்டு. எத்தனையோ விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, வேதாந்த விஷயங்கள்லாம் வேற நிறைய இருக்கு. இதில் விளையாட்ட வேதாந்த விஷயங்கள்லாம் அழகாக சொல்லுவார் சுவாமி தேசிகன். கிருஷ்ணன் உரலில் கட்டுண்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த வைபவத்தை நீங்கள் நினைச்சாங்கன்னா நீங்கள் சம்சாரத்தில் கட்டுப்பட வேண்டாம்
அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். பத்தம் சதா பாவயதம் முகுந்தம் அயத்ர விச்சேதினி கர்மபந்தே அப்படிங்கிறார். கூடவே வேடிக்கை வேணும்னு சொல்றார். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிடுவோம் அப்படின்னு வேதம் சொல்றது. இது தக்கிறது நியாயந்த நம்ம எதை நினைக்கிறோமோ அப்படியே ஆயிடுவோம் அப்படிங்கிறது. கிருஷ்ணன் கட்டுன்றதை நினைக்கிறோம், அப்ப அப்படியே ஆகணும்னா நாமளும் கட்டுப்படணும் முடியும். ஆனா கட்டுப்படாமல் நாம பந்தத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போற முடியும். இது வேடிக்கையா இருக்கே, வேதம் சொல்றது இங்க படிக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு வேடிக்கையா ஒண்ணு சொல்ற. இப்படியாக பல அபூர்வமான வேதாந்த அர்த்தங்களும் இந்த கவியானவர் வேதாந்த கவியா இருக்கக்கூடியவர், வேதாந்த கவியா இருக்கிற அப்படின்னால இவருடைய காவியங்கள்ல கூட வேதாந்த அர்த்தம் வரும். வேதாந்த அர்த்தம் சொல்லும்போது கூட காவியமா அது இருக்கும். இப்படி எல்லாமே வரும். ஆனா கவிதார்த்திக சிம்மம் அப்படிங்கிற ஒரு திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வைபவத்துலயே நாம இங்க அனுசந்தானம் பண்ணலாம். அப்படியாக ராகவா விஜயத்தை காட்டும் உயர்ந்த யாதவா விஜயத்தை அனுகிரகித்தவர் அப்படிங்கிறது இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். 706வது திருநாமத்துக்கு 707வது திருநாமத்திலேருந்து ஆரம்பிச்சு சுவாமி தேசிகனுடைய வேறு சில வைபவங்கள், அவருடைய யாத்திரை முதலான வைபவங்களை எல்லாம், அவருடைய சரித்திரத்தில் நடந்த சில வைபவங்களை எல்லாம் நாம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.